பார்த்தா எப்படி தெரியும்? ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோவை பார்த்த உடனே நமக்கு ஒன்று தோணுச்சு, அப்பனை கேட்டாத நம்பி நாராயணன் உண்மை கதையை தழுவி அப்படின்னு வந்துச்சு. என்னடா ஒரு உண்மை கதை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடணும். அப்படி தேடினப்போ தான் தெரியுது நிறைய விஷயங்கள் வந்தது, அதில் நிறைய வீடியோக்கள் வந்தது. பிபிசியில் ஒரு முழு ஆர்டிக்கல் படித்தேன். அப்படி படிக்கிறப்ப நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனையை உணர முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு விஞ்ஞானிக்கு இந்தளவுக்கு நடந்திருக்குமா? அதுவும் டாப் மோஸ்டில் இருக்க ஒரு விஞ்ஞானிக்கு இவ்வளோ ஒரு இதாக நடத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம், இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ பேர் இன்றைக்கி அதை தேடிப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த நம்பி நாராயணன் கதையை கூகுளில் கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த சினிமா ஊடகம் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு. இப்போ 1994 நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கி இருக்க இந்த தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சினிமா ஊடகத்து மூலமாக இதை கொண்டு போகிறதுனால நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த உண்மை சம்பவம், இந்த நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படம் எடுக்கிறவங்கள நம்ம பாராட்டுவோம். மாதவன் தான் அந்த நம்பி நாராயணன் கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி நம்ம என்ன அவரை பற்றி படித்தோம், அவரோட வழி என்ன, வேதனை என்ன, அதெல்லாம் ஒரு சின்னதாக நம்ம பார்க்கலாம். பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஏர்வாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கார். இவர் படித்தது எல்லாமே வந்து நாகர்கோயிலில் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து கல்லூரி மதுரையில் படிச்சிருக்கார். அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கார். நாசாவில் பணியாற்றியிருக்கார். இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு தகவல்கள். ஆசாவில் கொடுத்த குடியுரிமையை கூட அவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்தியா வந்திருக்காரு. இந்தியாவில் அவர் விஞ்ஞானியை குருவாக நினச்சவங்கள்ட்ட பயில ஆரம்பிச்சிருக்கார் விஞ்ஞானத்தை. இஸ்ரோவில் 25 பேர் வேலை செய்யும்போது இவரும் வேலை செஞ்சுருக்காரு. இஸ்ரோவில் கட்டமைப்பு, அதை இஸ்ரோவை உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு வகித்த நபரில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். விஞ்ஞானி அப்படின்னு சொன்னவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்துல் கலாம் ஐயா தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு அதை தாண்டி ஒரு சில பேரை தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய பொதுவான மக்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய தெரியவே தெரியாது. யார் விஞ்ஞானி, யார் ராக்கெட் லான்ச் பண்ணுறா, இது எல்லாமே எந்த விஷயமே பொதுவான மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இவரை பற்றி படிக்கும்போது, நமக்கு இவரை பற்றி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இருக்குது. ஒரு விஞ்ஞானியை, அதுவும் ஒரு டாப் மோஸ்டில் இருக்க பல பொறுப்பில் இருந்த ஒரு விஞ்ஞானியை இந்தளவுக்கு நடத்துவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கூடவே வருது. கிட்டத்தட்ட இவருக்கு நடந்த சம்பவம் 1994 ஆரம்பித்தது. இந்த விஞ்ஞானிக்கு கிடைச்ச பட்டம் என்ன தெரியுமா? தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு பட்டம். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லரில் வந்த அடுத்த ஒரு டைலாக் தான் இந்த டைலாக்கு. இது எனக்கு ரொம்ப, ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே வந்து நம்ம வந்து இந்த டைலாக் கேட்ட உடனே இந்த ஒரு தேட ஆரம்பிச்சுட்டு, ஓ இப்படிலாம் நடந்திருக்குமா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நாட்டுக்கு ஒரு விஞ்ஞானி மேலே ஒரு பொய்யாக ஒரு வழக்கை இந்தளவுக்கு தொடுக்க முடியும்னா ஒரு சாமானியரோட நிலைமையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய நேரமாகவும் இருக்குது. சூர்யாவுக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு நாயை கொல்லணும் அப்படின்னா அது வெறி நாய் அப்படின்னு சொல்லிடணும். அதே இது ஒரு மனுஷனை அடித்து கொன்று எந்திரிக்க முடியாமல் பண்ணணும் அப்படின்னா அவனை வந்து தேச துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இந்த வசனம் தான் இவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வழக்கெலாம் கிடையாது. நம்ம நாட்டோட ரகசியங்களை எடுத்து இவர் வந்து வேறு ஒரு எதிரி நாட்டுக்கோ இந்த மாதிரி வித்துட்டார் அப்படிங்கிறது தான் வழக்கோட சாராம்சம். ஆனால் ஆக்சுவலாக அந்த வழக்குக்குள்ளெலாம் நம்ம போகலை. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பிபிசியில் இருக்க ஒரு ஆர்டிக்கலை தான் நம்ம படித்ததை தான் நம்ம பகிர போகிறோம். ஒரு நாய் அடிச்சு கொள்ளணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு வெறி நாயின் பட்டம் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு மனுஷனை தலை தூக்க முடியாத அளவுக்கு அடிச்சு கொள்ளணும்னா அவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுத்தா மட்டும். 1994 நவம்பர் மாதம் 30 இந்த சம்பவம் நடந்திருக்கு. திருவனந்தபுரத்தில் அவர் வீட்டில் இருந்துகிட்டு இருந்தார். அப்போ ஒரு 3 காவல்துறை நண்பர்கள் போயிருக்காங்க. போய் இந்த மாதிரி பேசி உங்கள்கிட்ட வந்து ஐஜி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, உங்கள்கிட்ட ஐஜி பேசணும்னு சொன்னார், உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். அவ்வளோதான். இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே ஐஜி இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் அங்கேயே வந்து பெஞ்சிலே உட்காந்து அப்படியே பெஞ்சிலே தூங்கி அடுத்த நாள் வரைக்குமே ஒரு விஞ்ஞானிக்கு பதில் சொல்லவே வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்படின்னா பார்த்தீங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேச துறகி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்காங்க. விசாரணை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னு பயங்கரமாக இருக்குது. அதாவது ஒரு நாள் முழுவதும் அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம ஆக்சுவலாக வந்து பெஞ்சிலே வச்சு பெஞ்சிலே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுற சொன்னதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்தணும். ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ வந்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குற்றம் அப்படின்னு கேட்குறாரு.
என்ன குற்றங்கிறதே அப்போதான் நீதிபதி சொல்கிறாங்க, அப்போ தான் இவருக்கு தெரியுது இந்த மாதிரி நீங்கள் வந்து முக்கியமான தகவல்கள் வந்து எடுத்து வித்துட்டீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவர் இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க, நீதிமன்ற விசாரணை போகுது. அந்த நீதிமன்ற விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை 30 மணி நேரம் ஸ்டாண்டிங்கில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கைவிலங்கோடு போட்டு படுக்க வச்சுருக்காங்க. 30 மணி நேரம் வந்து ஒரு ஸ்டாண்டிங்கில் வச்சு அவர் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர்னு வச்சுங்களேன், அதுவும் டாப் மோஸ்ட் ஒரு விஞ்ஞானி, 30 மணி நேரம் ஸ்டாண்டிங்கில் யாராவது நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு கொடுமையாக வந்து அந்த விஷயம் இருந்திருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1995 தான் ஜாமீன் கிடச்சிருக்கு. அவர் ஜாமீன் கிடச்சி அவர் வீட்டுக்கு போகிறப்ப என்னாச்சு அப்படின்னா, அவரோட மனைவியோட சூழல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மனநிலை அளவுலேயும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அவங்க மனைவி. ஒரு இருட்டடைஞ்ச ரூமில் இருந்திருக்காங்க. இவர் போய் வந்து 2 தடவை அவர் பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறமும் அவரை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அலறல் சத்தம், அதை பதிவு பண்ணும்போது அதை படிக்கும்போது நமக்கு அந்த காட்சிகள் அப்படியே ஓடுது. அந்த ஆர்டிகளை படிக்கும்போது அந்த காட்சிகள் அப்படியே போயிட்டுருக்கு, இப்படி இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காண முடிஞ்சது. வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுது. ஏன்னா எதை காணோன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் காணவே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தொலைஞ்சு போவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புரிவாயிருச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து விடுவிக்கிறாங்க. இவர் வந்து கேரள அரசு மேலே வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார், அதாவது தன்னோட மன உளைச்சலுக்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அவருக்கு 5 லட்சம் ரூபா வந்து நஷ்டஈடு வழங்க சொல்கிறாங்க. கேரள அரசு 1 கோடி 30 லட்சம் ரூபா வரைக்கும் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவர் வெளியில் வந்துட்டார். இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் நடந்த எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு நல்ல பேர், நாட்டுக்காக பாடுபட்டவர், இப்படிலாம் இருக்க அவர் நல்ல பேரெல்லாம் வந்து சுத்தமாக போயிருச்சு, ஒரு பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர் மனநிலையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு, எந்த அளவுக்கு அதை சமாளித்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கடைசியாக அந்த ஆர்டிக்கலில் அவர் குறிப்பிட்றது என்னென்னா, இந்த வழக்கு ஏன் பொய்யா ஜோடிக்கப்பட்டது, இதுக்கு காரணம் யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது வரைக்குமே இது எல்லாமே தெரியவே இல்லை, பட் என்ன மேலே ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லி புருவாயிருச்சு. ஆனாலும் இதை ஜோடிக்கப்பட்டவங்க, இதை ஏற்படுத்தினவங்கலாம் இன்றைக்கி வரைக்கும் சுதந்திரமாக தானே இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு விஞ்ஞானிக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கு, இது அந்த திரைப்படம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி எல்லாருமே பேசணும். ஏன்னா இவ்வளோ நடந்து நம்ம இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், சமூக வலைதளங்கள் பார்க்குறோம், பட் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த ட்ரைலருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அதை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னே மாதிரி தேடினதோட விளைவு தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி.